1, 2, 3, come on! Hi guys, welcome to Miran Kitchen. நம்ம இந்த வாரம் ஈஸியா ஃபெஸ்டிவல் ஸ்வீட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் நேம் வந்து மடக்கு பூரி. அது செய்ய தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதல மைதா மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வனஸ்பதி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கட்டியா இருக்கும், சுடு தண்ணியில போட்டு அதை மெல்ட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இப்ப சக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து நல்லா இத கட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சோனே இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்ப இந்த மாவு ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். ஒரு ஜார்ல தேங்காய் பத்த போட்டு அரைச்சுக்கலாம். உடச்சக்கலே ஒன்னு ரெண்டா இடிச்சுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாய் ஹீட் ஆனோடனே ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டோடனே இதை எடுத்துட்டு இப்ப உடச்சக்கலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்துடலாம். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப அரைச்ச தேங்காவை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்துச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க உடச்சக்கல்ல ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணனும். நமக்கு எந்த அளவுக்கு சக்கரை வேணுமோ, இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்பவுமே நம்ம இனிப்பு செய்யும் போது லைட்டா உப்பு சேர்க்கணும். அப்பதான் நம்மளோட இனிப்பு வந்து தூக்கலா இருக்கும். லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுறலாம். நம்ம ஊற வச்சிருந்த மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா உருண்டை போட்டுடலாம். இப்போ ரொட்டி கட்டையில கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து பூரி மாதிரி பரத்திடலாம். இந்த மாதிரி அச்சு ஒன்று எடுத்துக்கிட்டு அது மேலே அதை வச்சு நம்ம வறுத்து வச்சிருந்த பொருளை சேர்த்துக்கலாம். இதை அச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு 7 மடக்குபூரி வந்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு, எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ ஒவ்வொரு பூரியா போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு லைட்டா வெந்திருக்கு, திருப்பி போட்டுடலாம். நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன்ல வரணும். நல்லா வெந்து வந்துருச்சு. சுவையான சூடான மடக்குபூரி ரெடி. எவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு பாருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.